சில நாட்கள் நான் தூங்கி எழுந்து பார்க்கும்போது பயங்கரமாக அழுதுட்டு இருப்பேன். இன்னை வரைக்கும் ஏன் அழுறேன், எதுக்காக அழுறேங்கிறது தான் புரியல. நான் எப்பயும் எதையோ தேடிக்கிட்டு இருக்கேன், இல்லைனா யாரையோவா? ஏதோ கனவுக்கே அப்பாற்பட்ட விஷயத்த பாக்குற மாதிரி இருக்கும். என்ன ஒரு கண்குலா காட்சி! இப்போதான் என்னால கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதையே புரிஞ்சுக்க முடியுது. டாக்கி டோக்கியோல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஹை ஸ்கூல் பையன். வாரத்துல ரெண்டு இல்ல மூணு தடவை மிஸ் கூட நான் ரேண்டமா சொல்லிச்சாங்க. அவ ஏதோ ஒரு கிராமத்துல இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கா. அடுத்த தடவை நான் சுவிச் ஆகும்போது இந்த நாள் எவ்வளோ முக்கியம் இருந்ததுன்னு சொல்லணும்னு இருந்தேன். ஆனால் எனக்கும் மிஸ்ஸுக்காக நடந்து நடந்துக்கிட்டு இருந்த சுவிட்ச் திடீர்னு அது நின்று போச்சு. ஒருவேளை எல்லாம் கனவாக இருக்குமோ, இல்லைனா எல்லாமே என்னோட கற்பனையாக இருக்கலாமோ? மிஸ்ஸுக்கா டாக்கி நிஜமாவே நீயா? நான் இவ்வளோ தூரம் உன்னை தெரியுதா வந்து அது ஒன்று ரொம்ப ஈஸி இல்லை, ஏன்னா நீ ரொம்ப தூரத்தில் இருந்த. ஹே மிஸ்ஸுக்கா, எந்திரிச்சோன்னு நம்ம எதுவும் மறக்காமல் இருக்க, நம்ம ஒன்று பண்ணுவோம். நம்ம நேம் ரெண்டு பேரும் எழுதிக்கலாம். இந்தா மிச்சுகா. ஹே மிச்சுகா. மிசுபி, இது உண்மைனா காலத்தோட முடிச்சுக்கலாம், அவுக்க முடியும். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க.